Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மோஜ் அப்ளிகேஷன்ல எப்படி நான் என்னோட சேனலை மானிட்டைஸ் பண்ணேன் அப்படிதான் பார்க்க போறோம். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சது வந்துட்டு யூடியூப்ல தான். அதுக்கு அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட் மூலமா தான் தெரிஞ்சது மோஜ் அப்படின ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதுல வீடியோஸ் போட்டோம்னா நல்லா சர்வ் ஆகும் அப்படினு எனக்கு தெரிஞ்சது. சோ நான் வந்துட்டு மோஜ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் 9 मंथ्स ஆச்சு. யூடியூப் ஆரம்பிச்சு 1 இயர் ஆயிடுச்சு. சோ இந்த 9 मंथ्सக்கு அப்புறம் தான் நான் மோஜ் அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். சோ KYC வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா தான் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகும். சோ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. அப்ப வந்துட்டு நீ ரொம்ப நிறைய சம்பாதிக்கிறியா அப்படினு கேப்பீங்க. அப்பலாம் இல்லவே இல்ல. சோ நார்மலா இப்போதான் மானிட்டைஸ் ஆயிருக்கு. மானிட்டைஸ் ஆயி ஒரு 2 to 3 டேஸ் தான் ஆயிருக்கு. சோ நான் எப்படி என்னோட ஜர்னில மோஜ் அப்ளிகேஷன்ல எப்படி ஈஸியா மானிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். மோஜ் அப்ளிகேஷன்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 வீடியோஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா 4 வீடியோஸ் வந்து நீங்க எந்த கேமரால வேணா யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை அப்லோட் பண்ணுங்க. அந்த 5வது வீடியோ வந்துட்டு மோஜோட லென்ஸ் மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் இருக்கணும். சோ மோஜ் அப்ளிகேஷன்ல வந்துட்டு நிறைய வெரைட்டியான லென்சஸ் இருக்கும். சோ எதுக்காக அந்த வெரைட்டியான லென்சஸ் இருக்கு அப்படினா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் நம்மளோட ஃபேஸ வந்துட்டு நல்லா அழகா காட்டுறதுக்கான நிறைய லென்சஸ் வந்துட்டு மோஜ் அப்ளிகேஷன்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட்ல வந்துட்டு செம்ம பெர்ஃபெக்டா வீடியோஸ் வந்து எடுத்து நம்ம அப்லோட் பண்ணலாம். டிக்டாக ரீப்ளேஸ் பண்றதுக்காக இந்தியால கிரியேட் பண்ண ஆப் தான் மோஜ். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மோஜ்ல வந்து லாகின் ஆனோடனே அந்த 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணி முடிச்சோடனே உங்களை வந்துட்டு MFC ப்ரோக்ராமுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லி மோஜ்ல இருந்து மெசேஜ் அனுப்புவாங்க. நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா யுவர் அப்ளிகேஷன் இஸ் அண்டர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி 14 டேஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன ரிப்போர்ட்னு வரும். வரும் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கனால நீங்க வந்துட்டு அந்த அப்ளிகேஷன்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணி நிறைய ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் MFC ப்ரோக்ராம்ல நீங்க செலக்ட் ஆவீங்க. எடுத்தோட ஆனா அப்ளை பண்ண சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. மந்த்லி வந்து உங்களை அப்ளை பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க செலக்ட் ஆக மாட்டீங்க. ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் அதாவது 6K மேல ஃபாலோவர்ஸ் வந்தோடனே உங்க ப்ரொஃபைல வந்துட்டு அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. நீங்க வந்துட்டு என்ன மாதிரியான கண்டென்ட் போடுறீங்க அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்களோட வீடியோஸ நம்ம யூஸ் பண்ணி எடிட் பண்ணி போடக்கூடாது. எப்பவுமே உங்களோட ஓன் கண்டென்டா இருந்தா அதை ஈஸியா அவங்க வந்துட்டு மானிட்டைஸ் பண்ணி MFC ப்ரோக்ராம்ல சேர்த்துப்பாங்க. அதாவது ரீயூசபிள் கண்டென்ட் உங்க ப்ரோக்ராம்ல வந்துட்டு இருக்கவே கூடாது. அதாவது உங்க சேனல்ல வந்துட்டு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து இருக்கவே கூடாது. எப்பவும் போல யூடியூப்ல மாதிரியே உங்களுக்கு சாங்ஸ் எல்லாமே அதுலயே ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ரீல்ஸ்க்கு அதாவது ஷார்ட்ஸ் நம்ம போடுறோம் இல்லையா யூடியூப்ல, அதே மாதிரி இதுல ரீல்ஸ்க்கு வந்துட்டு சாங்ஸ் எல்லாமே அதுல இருந்தே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நிறைய வெரைட்டியான பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும், லென்சஸ் இருக்கும் மோஜ் அப்ளிகேஷன்ல. சோ இது எல்லாமே வந்துட்டு ஃபேஸ் காட்டி பண்றவங்களுக்கு அதாவது டான்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வீடியோக்கு வந்து ஆக்ட் பண்றது அப்படி பண்றவங்களுக்கு வந்து இந்த லென்சஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியாவும் நீங்க மானிட்டைஸ் பண்ணிடலாம். ஆனா என்ன மாதிரி கண்டென்ட் உள்ளவங்களை வந்து கண்டிப்பா கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். அதாவது இந்த டிராயிங், அப்புறம் பேசுறது, கதை சொல்றது, கவிதை எழுதுறது, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு பப்ளிஷ் ஆகுறதுக்கு இந்த ஃபேஸ் காட்டி பண்ற ரீல்ஸ விட இது கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும் கண்டிப்பா. அந்த மாதிரி எனக்கும் 9 மந்த் ஆச்சு. 9 மந்த்துக்கு அப்புறம் இப்போ என்னோட சேனல் வந்துட்டு மானிட்டைஸ் ஆயிருக்கு. காம்படிஷன் இப்ப அதிகமா இருக்கு சோசியல் மீடியால, அதை விட ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. நீங்க வந்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணியிருந்தாதான் எந்த ஒரு ப்ரோக்ராம்லயுமே உங்களால ஆட் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரிதான் மோஜ்லயுமே காம்படிஷன் கொஞ்சம் அதிகம் தான். ஆனா வந்துட்டு உங்களோட கண்டென்ட் வந்துட்டு நல்லா சர்வ் ஆகும். 100% வந்துட்டு ஸ்டார்டிங்லயே சர்வ் ஆகும். நிறைய வியூஸ் போகும். அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஈஸியாவே ஃபாலோவர்ஸ் கெயின் ஆயிடுவாங்க. நீங்க வந்துட்டு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டா போடணும். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க உங்களோட ஒரு டிராயிங் அழகா இருக்கும், கண்டிப்பா அது நல்லா தான் இருக்கும், அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனா வந்துட்டு அந்த கேமரா வந்துட்டு சரி இருக்காது, அப்படி இருக்க கண்டென்ட்டும் சர்வ் ஆகாது. சோ எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும். கேமரா அந்த கிளாரிட்டி வந்துட்டு நீங்க நல்லா எடுக்கணும். எடுத்தா மோஜ்ல வந்துட்டு வேகமாவே சர்வ் ஆயிடும். அப்புறம் வந்து இந்த MFC ப்ரோக்ராம்ல வந்துட்டு நிறைய ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதுல வந்துட்டு மோஜ்ல வந்துட்டு அடிக்கடி நமக்கு எரர் வேற வந்துடும். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது இன்பில்ட் எரர், அதாவது வந்துட்டு
நீங்க அப்ளிகேஷனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஃபார்ம் எல்லாம் பிளாங்க் ஆகுற அளவுக்கு வந்துட்டு எரர்ஸ் வரும். அந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அப்ளிகேஷன் ஒன்ஸ் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணி உங்களோட லாகின் போட்டீங்க அப்படின்னா அந்த அந்த பிளாட்ஃபார்ம் எரர் வந்துட்டு ஈஸியா சால்வ் ஆயிடும். நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி 5 வீடியோஸ் போட்டு எம்எஃப்சி ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணிடுங்க. வருதோ இல்லையோ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சிருங்க. பெருசா ஒன்றும் இருக்காது. உங்க நேம், டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க வேற என்னென்ன சோசியல் மீடியாஸ்ல வீடியோஸ் போஸ்ட் பண்றீங்களோ அந்த லிங்க், இப்ப யூடியூப்னா யூடியூபோட லிங்க், இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் எல்லாமே நம்ம வந்துட்டு கொடுத்து நம்மளோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் வந்து முடிச்சுக்கணும். அப்புறம் வந்துட்டு மொபைல் வெரிஃபிகேஷன் முடிக்கணும். அதாவது உங்களோட நம்பர் வந்து போட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிடும். நீங்க வந்துட்டு ஒரு வேலிடான யூசரான உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால அவங்க மொபைல் வெரிஃபிகேஷன் வந்துட்டு கேட்பாங்க. ரெண்டும் முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரோஃபீஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா மோஜ் அப்ளிகேஷன்ல ட்ரோஃபீஸ் அப்படின்னு இருக்கும். அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸும் கம்ப்ளீட் ஆயிருக்கும், வெரிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதை நான் இங்க ஆட் பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க அதில் ரெண்டு ஃபீல்டு வந்துட்டு எனேபிள் ஆயிருக்கும். மிச்ச ரெண்டு ஃபீல்டு வந்து எனக்கு எனேபிள் ஆயிருக்கும், ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு வந்துட்டு எனேபிள் ஆயிருக்காது. அதாவது எம்எஃப்சி ப்ரோக்ராமும் மானிட்டைசேஷனும் டிசேபிள் ஆகி தான் இருக்கும். நம்ம வந்துட்டு எம்எஃப்சி ப்ரோக்ராமில் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த அது வந்துட்டு எனேபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ப்ரொஃபைல் இஸ் அண்டர் ரிவ்யூனு வருது இல்லையா, 14 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். சில பேருக்கு பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு வந்துடும். ஸோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்க இல்லாதவங்களுக்கு சில பேருக்கு உடனே மானிடைஸ் ஆகிடும். ஸோ இந்த 4 இதுவும் நீங்கள் வந்துட்டு இது வழியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது மானிடைஸ் ஆகிட்டீங்களா, எம்எஃப்சியில் செலக்ட் ஆகிட்டீங்களான்னு. ஸோ இதெல்லாம் பேசிக்கான செட்டிங்ஸ். இதெல்லாம் பண்ணி முடிக்கவும் நம்ம வந்துட்டு மோஜில் வந்து ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணால் உங்களோட வியூஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே போகும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 3 வீடியோஸ் மேலே போட முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேக வேகமாக ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகிடுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு எம்எஃப்சி ப்ரோக்ராமில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட ஸ்க்ரீன் எப்படி விசிபிள் ஆகும் அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. வெல்கம் டு எம்எஃப்சி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன்ல வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் இல்லையா, இது இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னா நீங்க எப்படியெல்லாம் உங்களோட கண்டென்ட்டை வந்துட்டு என்ரிச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அன்னன்னைக்கு ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேக்ஸ் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எம்எஃப்சி ப்ரோக்ராம்ல ஜாயின் ஆனதுக்கு அப்புறமா நீங்க லைவ் போகலாம். அதாவது லைவ் எப்ப எனேபிள் ஆகும் அப்படின்றத வந்துட்டு நான் ஒரு தனி வீடியோவாவே போடுறேன். அது வந்துட்டு ஒரு வாஸ்டான டாபிக். அதே மாதிரியே நீங்க வந்து எம்எஃப்சி ப்ரோக்ராம்ல செலக்ட் ஆனோடனே உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. எம்எஃப்சி ப்ரோக்ராம்ல செலக்ட் ஆகி உங்களோட கண்டென்ட் நல்லா இன்னும் ரீச் ஆகணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு வாஸ்டான அமௌண்ட் கிடைக்கும். நார்மலா மோஸ்ட்லயும் ஒரு நல்ல அமௌண்ட் வந்துட்டு ஒரு 1 இயர்லயே உங்களால ஏர்ன் பண்ண முடியும். மந்த்லி ஒரு 15,000 கிட்ட உங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னுமே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதுல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்மளோட கண்டென்ட் சர்வ் ஆகுது, எவ்வளவு அமௌண்ட் அதுக்கு வருதுன்னு. இப்போ வரைக்கும் என்னோட கண்டென்ட்டுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகல. இப்போ நான் லைவ் போனேன் அப்படின்னா எனக்கு அது வழியா அமௌண்ட் கிடைக்குது. கிஃப்டர்ஸ் வந்துட்டு கிஃப்ட் பண்ணுவாங்க, அது வழியா நமக்கு வந்து அமௌண்ட் ஏறும். ஸோ இது எல்லாமே வேலட் அப்படின்றதுலதான் நம்ம செக் பண்ணணும். அது ஒரு தனி வீடியோவா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நானும் டெய்லி போஸ்ட் பண்ணும் போதுலாம் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் எனேபிள் ஆகும் எல்லா அப்ளிகேஷனையும் அந்த ஒரு நம்பிக்கையோட தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட முயற்சியை வந்துட்டு நம்ம என்னைக்குமே கைவிடக்கூடாது. நம்ம வந்துட்டு தொடர்ந்து நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுக்குரிய பலன் எப்ப கிடைக்குதோ கண்டிப்பா கிடைக்கும். நம்ம வந்துட்டு டே பை டே லேர்ன் பண்ணி நம்மளோட கண்டென்ட்டை வந்துட்டு என்ரிச் பண்ணிட்டே இருக்கணும்.
அப்பதான் சோசியல் மீடியால நாம வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டே இருக்க முடியும். மானிட்டைசேஷன் எனேபிள் பண்றதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஆன்போர்டிங் ப்ராசஸ் ஒன்னு இருக்குது, அதே மாதிரி கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஒன்னு இருக்கு. இதெல்லாம் என்னன்னு தனியா நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். சேனல் கண்டென்ட் பிடிச்சிருந்ததா அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.